நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு பத்திரிக்கையாரன், ஒரு 20 வருஷமாக பத்திரிக்கை துறையில் இருக்கும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஊடகங்களில் இருப்பாங்க, சமூக ஊடகங்களில் இருப்பாங்க. செய்தி வெளியிடுகிற பத்திரிக்கையாளர்களை, அந்த கருத்து பேசக்கூடியவர்களை கெட்ட கெட்ட வார்த்தையில், கொச்ச வார்த்தையில், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானுடைய தம்பிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சியை ஊடறுத்து, உள்ளிருந்து ஊடறுத்து கட்சியை காலி பண்ணக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்கள் கெட்ட கெட்ட வார்த்தையில், கொச்ச வார்த்தையில் பேசுறது. நேரில் வந்து நம்மள்ட்ட பேச முடியுமா? செவ்வனையை காட்டி அப்பிடுவோம், நம்மள்ட்ட நேரில் வர முடியாது. எங்கேயோ இருக்காங்கிறதுனால நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம தவறாக பேசிட்டோம். உண்மையை தான் சொல்கிறோம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானவர்கள், அவர் ஒரு தமிழர் கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழர் இல்லைனாலும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்தாங்க. ஆனால் இவர் நம்ம தமிழர்னு நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க ஏற்றுக்கிட்டாலும், அவங்க அப்பா ஒரு மலையாளி, அவங்க அம்மா ஒரு கிறிஸ்டின், இதெல்லாம் கூட விட்டுருங்க, தமிழ் தேசியம் பேசுகிறாரு நம்ம ஏற்றுக்கிறோம்னு வைங்க. நடுநிலையாக பார்த்தா நீ தமிழனார் தெலுங்குனார் யாராக வேணாலும் நல்லது பேசுனா ஏற்றுக்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் வந்து இன்சில் முன்னாடி போட்டால் நீ வந்து இங்கிலீஷ்காரனுக்கு பிறந்தனா அப்படிங்கிறது சீமானே பேசுகிறது, துரைமுருகன் பேசுகிறது, அதை பார்த்துட்டு இந்த தும்பிகளை வந்து பேசுறது. இன்றைக்கி பெரும்பாலும் எல்லோரும் இங்கிலீஷில் கையெழுத்து போடுறாங்க, முன்னாடி இன்சில் போடுறாங்க. தவிர்க்க முடியாது, கொஞ்சம் மாற்றிக்கணும், முயற்சி பண்ணணும். அதே போல் செய்தி போடுகிற பத்திரிகையாளர்களை, ஏ ஓத்தா கொம்மா சூனா பூனா அப்படின்னு பேசுறது, இது இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறது, கொச்ச வார்த்தைகள் பேசுறது, பிறப்புறுப்பை பற்றி பேசுறது, மார்பை பற்றி பேசுறது, இதெல்லாம் வந்து நாம் தமிழக கட்சியில் உள்ளவங்களுக்கு பெருமை என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா சீமானும் அப்படி அங்கங்கே போயிட்டு வந்தவர் தானே. அவர் என்ன அரசியலில் என்ன யோக்கியமான மனுஷனா என்ன? நாம் தமிழக கட்சி என்பது சீமான் ஒருவருக்கு பாத்தியப்பட்ட கட்சி அல்ல. நாம் தமிழக கட்சி என்பது சுப முத்துக்குமார் தொடங்கிய கட்சி, விடுதலை புலி அமைப்புகளை 3 ஆண்டு காலமாக இருந்த ஒரு அருமையான ஒரு போராளி. அப்படிப்பட்ட ஒரு போராளிக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்திருக்கிறார்களா? அவருடைய படுகொலை சம்பந்தமாக கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள்தான் இதற்கு முக்கிய காரணம் என்று என்றைக்காவது ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த கொலை சம்பவத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் சீமானு. அதை வெளியில் கொண்டு வந்துடக்கூடாதுன்னா துரைமுருகனை உள்ளே இழுத்து வச்சு காளிமுத்து மூலயமா சில வேலையெல்லாம் பண்ணி அதை அப்படியே அமுக்கி வச்சுருக்காங்க. ஆக இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய புதிய தம்பிகள் நீங்கள் வர்றீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் பழைய தம்பிகளுக்கு உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த கட்சியிலையுமே பழைய தம்பிகள் போவார்கள், புதிய தம்பிகள் வருவார்கள் அப்படின்னு ஒரு கட்சி நடத்துகிற ஒரு ஆள் சீமான ஒரு ஆள் தான். நாம் தமிழக கட்சி என்பது இப்போ காளியம்மாளோ இசைமதி வாணனோ இவங்க மாதிரி ஆள்கிட்ட கை இந்த கட்சி வந்து சிக்குனுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சீமான்கிட்ட சிக்கி இன்றைக்கி சின்ன பின்னமாகி கிடக்கு. இப்போ நாம் தமிழக கட்சியில் ஒரு வேட்பாளர் வந்து களப்பணியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க யாராக இருக்கணும்? இப்போ பெரம்பலூரில் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளரை நீங்கள் நிறுத்துறீங்க, அவங்க யாராக இருக்கணும்? ஏற்கனவே கட்சிக்கு வேலை பார்த்தவங்களாக இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய கல்குவாரி, மலைகள், குன்றுகள் இதெல்லாம் வந்து தடுக்கப்படணும், இயற்கை வளங்கள் வந்து பாதிக்கப்படுது, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுதுன்னு சொல்லி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தவனுங்களாக இருக்கணும். மணியரசனுடைய உறவினர் அப்படிங்கிறதுனால கொண்டாந்து நிப்பாட்டுறது. தேனியில் ஒரு வேட்பாளர் வாய் திறந்து ஓட்டே கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் வேட்பாளர். இந்த லட்சணத்தில் நாம் தமிழர் கட்சி அப்படியே நாங்கள் இப்போ ஆட்சியை பிடிப்போம், குச்சியை பிடிப்போம், குச்சியை கூட பிடிக்க முடியாது உங்களால். நான்லாம் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். உண்மையாகவே தமிழ் தேசியங்கிறது நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருந்தால் தான் கிடையாதுங்க, வெளியில் இருந்தாவே தமிழ் தேசியம்னு இருக்கும். பிச்சைக்காரனுக்கு திருவிழப்படுத்திருக்கிற பிச்சைக்காரனுக்கு கூட மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை பிடிக்கும். உடனே சீமான் சொல்லி தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு, வைகோ சொல்லி தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சுன்னு கிடையாது. வைகோ ஒரு அரசியல் வேடதாரி, அதால் விட்டுருங்க. சீமானை பொறுத்தவரையிலையும் நல்ல அரசியல் செய்யணும்னா நாடாளுமன்ற பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வேட்பாளர் நிப்பாட்டுமா, விருப்ப மனு கொடு. எத்தனை பேர் நீ வேட்பாளராக வந்து வரணும்னு ஆசைப்பட்ற? 10,000 ரூபா பணம் கட்டு. எவ்வளோ பெரிய விஷயம், 100 பேர் பணம் கட்டுவான். அப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் சட்டமாக நாடாளுமன்ற தேர்தலே 40 பேருக்கு வந்து 500 பேர் 1000 பேர் கட்டினாலும் அதில் ஒரு தொகை வருது. அதுபோல் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிக்கு பணம் கட்டினா எவ்வளோ வரும்? ஆனால் இவர் வந்து பாதி பெண்கள் பாதி ஆண்கள், அது ஒரு புரட்சி பண்ணுறாராம். ஆனால் மறைமுகமாக திமுக அதிமுகட்ட பணம் வாங்குற லட்சணம் தெரியல. 2021 தொண்டாமுத்தூரில் 30 கோடி சீமான் வாங்கினாரா இல்லையா? நாம் தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான களப்போராளிகள் உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து இழந்துட்டு நல்லா ஒரு வருஷத்துக்கு மேலே விளைஞ்சாங்க. எனக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போவே எனக்குலாம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு, அப்போவே அந்த பணம்லாம் இப்போ பெரிய பணம். இன்னும் காலங்கள் வீணாக போச்சு இல்லை, அதுக்கு நான் என் சொந்த பொழப்பை பார்த்துருந்துருப்பேன்.
நான் பத்திரிகையில் இருந்துக்கிட்டு அதில் தமிழ் தேசியத்தை பேசியிருந்திருப்பேன், எழுதியிருந்திருப்பேன், யூடியூப்பில் போட்டிருந்திருப்பேன். கட்சிக்குள்ளே போய் அங்கே என்ன நடக்குது? கட்சியில் தன்னை மட்டும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தான் பலர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையும் பெரும்பாலும் மருத்துவராகவே வேட்பாளர் இருப்பாங்க. அவங்க கட்சி பணி செஞ்சுருக்க மாட்டோம். கொஞ்சம் கூடுதலாக பணம் ஒரு 50 லட்சம் 30 லட்சம் பணம் செலவு பண்ணுறவனே பார்த்து வேட்பாளராக நிப்பாட்டிக்கிறது. அப்புறம் நாங்கள் 40 இருக்கு 40, பாதி பெண்கள் பாதி ஆண்கள், இதெல்லாம் ஒரு புரட்சி பேசி கொள்ளைப்புற வழியாக பணம் வாங்கிக்கிறது. எந்த ஒரு வேட்பாளர் இப்போ தங்கவேலு கரூரில் ஜெயிக்கிறது உறுதி அதிமுகவில். ஆனால் நீங்கள் ஜெயித்ததுக்கு நான் தானே காரணம். ஆ ரைட்டு, ஒரு அமௌண்ட்டு. அப்போ இதுபோல் நிதி பார்க்குற இவர்கள் கீழே இருக்கக்கூடிய வேலை பார்க்குறவனுக்கு என்ன இருக்குது? திரள் நிதியும் வாங்கிக்கிறீங்க, காளியம்மாள் போன்றவர்களையும் அமைக்க அரசியலில் முன்னுக்கு வர விடாமல் பண்ணுறீங்க. திரள் நிதியை வந்து காளியம்மாளுக்கு அதிகமாக கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கணுங்கிற ஒரு முயற்சி பண்ணலை. தென்காசியில் இசைமதிவாணனுங்கிற ஒரு அருமையான களப்போராளி, அவரை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்கு சீமான் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணலை. விழுப்புரத்தில் களஞ்சியத்தை நிற்கிறாரு, அவரை ஜெயிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணலை. நிதி அந்த திரள் நிதியை பெரிய அளவுக்கு அங்கே கொடுக்கலாமே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாம் தமிழர் கட்சி, நீ யார் நாம் தமிழர் கட்சி பேசுகிறதே? நாம் தமிழர் கட்சியில் நானும் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். அந்த அக்கறையில் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி சீமான் என்ற ஒருவருக்கு பாத்தியப்பட்டதில் அவருக்கு ஒன்றும் பட்டா போட்டு எழுதி கொடுக்கல. நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து காளியம்மாள் கையில் வரட்டும், அவங்க வந்து கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வரட்டும், நான் கட்சியில் சேர்றேன் கொடுப்பாரா? இசைமதிவாணன் அவரை வந்து கட்சியில் பொதுச்செயலராக போடுங்க. இந்த ஏன் நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் அதிமுக பொதுச்செயலாளர், திமுக தலைவர், தலைவர் பொதுச்செயலாளர், இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்து அந்த கட்சியை ஒழுங்குமுறைப்படுத்தி கொண்டு போகணுங்கிற செய்தியை நம்ம போட்டோம்னா தலைமை ஒருங்கிணைப்பாளராக சீமான் இருப்பாரான். ஏன்னா அதுக்கப்புறம் பொதுச்செயலரான். ஒருங்கிணைப்பாளர்னால் ஒருங்கிணைக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சு. அவர் கட்டமைப்பு அவருடைய அதிகாரம் படைத்த பதவி கிடையாது. அதிகாரம் படைத்த பதவி என்பது பொதுச்செயலாளர் பதவி தான். அதுக்கு தான் கையில் வழியை கொண்டு வரணும்னு கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க. அப்புறம் டம்மியாக ஒரு ஆளை போட்டிருக்காங்க இப்போதைக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்கொண்டு இருக்கிறது, இதனால் மாற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ நான் சீமான் காண்டி பேசலாங்க, சீமான் எப்படியே போட்டு போகிறாரு. உண்மையாகவே அக்கா கயல்வெளி காளியம்மாள்லாம் பெரிய அளவுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கட்சியை விட்டால் வேறு வழி இல்லைங்கிறத தாண்டி அவங்களாம் இன்றைக்கி ஒரு தனி இயக்கம் ஆரம்பித்தாங்கன்னா ஜம்முன்னு பெரிய லெவலுக்கு வருவாங்க. அந்த வேலையை தான் செய்யக்கூடிய வேலையை தான் துறைமுருகனு, ஹிமாயின்னு, மணிசெந்தல் போன்றவர்களாம் காளியம்மாளை எப்படி இருந்தாலும் கட்சியில் விட்டு தூக்கி வரணும் எலெக்ஷனுக்கு அப்புறம். எல்லா வேலையும் சதி வேலை நடந்துகிட்டு இருக்கு, ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் மேடைகளில் பேசுறதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் வேலையெல்லாம் நடந்தது. சீமான் வரலையும் கம்ப்ளைண்ட் போய் அப்புறம் கையல்வெளி ரெக்கமெண்டேஷன் பண்ணி இப்போ அது ஒரு குடும்ப கட்சி ஆகிப்போச்சு. நம்ம சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சிக்கு தில் இருந்தால், திராண் இருந்தால் காளியம்மாளை பொதுச்செயலாளராக கொண்டு வாங்க. கண்டிப்பாக என்னை போன்றவர்கள் நிறைய பேர் வந்து கட்சியில் சேருவாங்க. நானே நிறைய பேர் சேர்த்து விடுவேன். என்னை வந்து கேவலமாக இழிவாக வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ என்னுடைய சொந்த பந்தம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள்லாம் வந்து எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? நானே சொல்லிடுவேன், ஐயோ இழிவாக கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க கட்சியாது அப்படின்னு சொல்லுவேனா இல்லையா? ஆக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தரந்தாழ்ந்து போகக்கூடாது. நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க நல்லதை பேசுவாங்க, தரமற்ற குடும்பத்தில் இருக்கவங்க தரமாக தான் பேசுவாங்க. அப்படி நம்மளும் ஏட்டிக்கு பிடியாக எவ்வளோ வேணாலும் பேசலாம். அதனால் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்து பொதுச்செயலாளராக கொண்டு வந்து, தலைமை ஒருங்கிணைப்பாளராக சீமான் இருக்கட்டும், பொதுச்செயலாளராக காளியம்மாளை கொண்டு வாங்க, இதெல்லாம் இசைமதிவான கொண்டு வந்து, இந்த ரெண்டு பேரை தவிர இந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு தகுதியானவர்கள் இப்போதைக்கு யாரும் இல்லை. அதனால் நாம் தமிழர் கட்சி, நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் கை காசு போட்டு செலவு பண்ணி நீங்கள் வெட்டியாக உங்களுடைய குடும்பத்தை இழந்துடாதீங்க. சீமானுக்கு 1000 கோடி சொத்து சேர்ந்து போச்சு, ஒவ்வொரு தேர்தலுக்கும் பணம் பார்த்துறாரு, திரள் நிதின்னு அந்த நிதியும் அமைக்கிறாரு. அதனால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய கை காசு போட்டு செலவு பண்ணாதீங்க. உங்கள் கை காசு போட்டு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயாராதீங்க. இப்போ சமயபுரத்தில் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஏன் மாவட்டத்தில் பதவி கொடுக்கலாமே? பழனின்னு ஒரு ஆள் டம்மி, லால்குடியில் இருக்கக்கூடிய கள்ளக்குடி சிமெண்ட் ஃபேக்ட்ரி எதிர்த்து ஏதோ ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாரா? திருச்சியில் கே என் நேரு எதிர்த்து கே என் நேருன்னு அவரால் பேச முடியுமா? தில் இருக்கா, திராணி இருக்கா? எங்கெங்கேருந்து வெளி மாவட்டத்துலேருந்து கொண்டு வந்து வேட்பாளர் நிப்பாட்டிக்கிட்டு கட்சியாது. எத்தனை பேர் வாழ்க்கை கெட்டு போயிட்டுருக்கு. கேட்டால் பழைய தம்பிகள் போவார்கள், புதிய தம்பிகள் வருவார்கள். இதுதான் கட்சியோட லட்சணமா? கட்சியை நல்லபடியாக நடத்துங்க, இல்லைன்னா கடுமையான விமர்சனம். நம்ம வந்து கட்சியை தாக்கி பேசலைங்க, நடுநிலையாக சொல்லும் போதே உங்களுக்கு இவ்வளோ வைத்தறியுது. இனி வரும் காலகட்டங்களில், ஏன்னா நான் சீமானு காண்டி பேசலைங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய 1000 பேரோட வாழ்க்கை வந்து கெட்டு போயுது. சொந்த கை காசு போட்டு மாதம் பூரா வேலை செஞ்சு அந்த பணத்தில் செலவு பண்ணி எடுத்துடுறாங்க. பாவம் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் எத்தனை பேர் வயலில் பருத்தி காய்கறி விற்றது, நெல் விற்றது, அந்த காசு எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. சீமானுக்கு என்ன தெரியும்? திரள் நிதி வாங்கி மச்சான் பேர்லேயும் அத்தை பேர்லேயும் சொத்து வாங்கி போடுறதாவது ஒரு அரசியலா? அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த மட்டும் பொதுச்செயலாளராக காளியம்மாளை கொண்டு வாங்க, இசைமதிவானை கொண்டு வாங்க, இந்த ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தரை கொண்டு வாங்க. திருவனுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா
அதனால் நாம் தமிழர் கட்சி இனி வரும் காலகட்டங்களில் நாகரிகமான கட்சி நடத்தணும். அதே போல் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போகணும் சீமான் என்றைக்காவது இனிமேல் பேசுகிற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் சந்தி சிரித்து போவோம். தமிழ்நாட்டு கலாச்சாரமாக நாம் தமிழர் கட்சி சொல்லுங்கள் யோசனை முடிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டு கலாச்சாரமாக மாட்டுக்கறி, அப்புறம் மாட்டுக்கறியை நாங்கள் குழந்தை போல் வளர்ப்போம். மேதகுவே தலைவர் பிரபாகரன் அவருடைய மனைவி வந்து இட்லி கொடுத்தாங்களோ அப்படி புட்டு பார்க்கும்போது உள்ளே வந்து ஆமக்கறி இருந்துச்சா. எவ்வளோ பொய் பிராடு புத்தலாட்டம் எல்லா வேலையும் நீங்கள் பண்ணிட்டீங்க சீமான் அவர்களே. இனி அது போன்ற விஷயங்களை நீங்கள் இந்த முஸ்லீம் காண்டி கட்சி நடத்துறது ஏன்னா ஒரு சாதிக்காக வேண்டி நீங்கள் பேசுகிறது, சாதியை ஒழிப்புன்னு, சாதியை ஒழிப்புன்னு சொன்னால் முதல்ல செருப்பாளம் அடிக்கணும் யாராக இருந்தாலும். என்ன சாதியை ஒழிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெட்டியார் நாயகர் நீங்கள் இந்த அதிகாரம் பண்ணுவாங்க. நீங்கள் ஆந்திராவில் போய் சாதியை ஒழிப்புன்னு பேச முடியுமா? வாயிலே வெட்டுவாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் நல்ல கட்சியாக நடத்துங்க, இல்லைனா கட்சியை அதாவது ஏற்கனவே சீமான் வந்து சொல்லிட்டார் ஆனால் பார்ப்பேன் நான் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவேன், அந்த வார்த்தை வரவே கூடாது. அதனால் நாம் தமிழர் கட்சி இனி வரும் காலகட்டங்களில் நாகரிகமான கட்சியாக நடத்தணும். மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போ, சிவன் வந்து பறையன், என்ன சாதியை ஒழிப்போம், இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு நல்ல கட்சியாக நடுநிலையான கட்சியாக நடிச்சுங்க. இசைமதிவாணனுக்கும் காளியம்மாளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்சியை வழிநடத்துனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகும். இல்லை என்றால் இன்னும் கீழ்நிலைக்கு தான் போகும் அப்படிங்கிறது தான் தெரியும். முதல்ல தரந்தாழ்ந்த வார்த்தைகளை பேசாதீங்க. பேசுனீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் நம்மளாம் மற்றவங்க மாதிரி அந்தரங்க விஷயத்தெல்லாம் நம்ம வெளியிட மாட்டோம். அப்படி வெளியிட வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக போயிடும். அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க. நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி காளியம்மாளை பொதுச்செயலாளர் ஆக்கி இந்த கட்சி வளரணும் அப்படிங்கிறது தான் நம்ம செய்தியாக. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த செய்தியை நீங்கள் போடுங்கண்ணா. நீங்கள் செய்தியை போட முடியும், இல்லைனா அந்த கட்சி வீணாக போயிடும் போல இருக்குது. ஏன்னா நாங்களாம் பாஜகவுக்கு தான் போக வேண்டியது இருக்கும். ஏற்கனவே ரவீந்திரன் துரைசாமி பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு புரோக்கரு மாதிரி அவர் வந்து செயல்பட்டுருக்கார். பாஜகவுக்கும் ஆதரவாக பேசுகிறாரு, சீமானுக்கும் ஆதரவாக பேசுகிறாரு. அதனால் இனி வரும் காலகட்டங்களில் காளியம்மாளையும் இசைமதிவாணனும் இவங்களை இது யாராவது ஒருத்தர் வந்து பொதுச்செயலாளர் போட்டு நாம் தமிழர் கட்சி நடுநிலையான அரசியலை செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.